அண்ணாச்சு, இப்போ இந்த மிஷினை பற்றி விளக்கமாக சொல்லிட்டீங்க, இதில் உள்ள தொழில்நுட்பங்களை பற்றியும் சொல்லிட்டீங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இதோட ட்ரையல் பார்த்துட்டோம், அந்த நீரோட்டம் சொன்னீங்க, அந்த இடத்துல இதோட இது விலகுது. இதுலேயும் சில எரர் என்னென்ன வருது அதில் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்து முக்கியமாக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற நேயர்களோட விருப்பம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இது பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை பாயிண்ட் பார்த்துருவீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான். இப்போ மினிமமாக ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ செலவாகும் அதுக்கு? பார்க்குறதுக்கு என்னாச்சு, 10 ரூபா வாங்குறாங்க, 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. 10,000-20,000 ஹைதராபாத்ல இருந்தா முத வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம். இப்போ அந்த தொழில்நுட்பம் முத ஹைதராபாத்ல இருந்தா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தொழில்நுட்பம். இப்போ வந்து இது எப்படின்னாக்கா, இது நம்ம வந்து சொந்த யூஸ்க்கு வாங்கினது, உங்களோட சொந்த தோட்டத்தில் பார்க்கறதுக்காக வாங்குறீங்க. ஏன்னா மெக்கர் வச்சு நம்ம பார்த்து 3 பாயிண்ட் பார்த்து ஃபெயிலியர் ஆகி போகுது. ஓ, ஆல்ரெடி நீங்க சொந்தமா போட்டு ஒரு 2 லட்சம் லாஸ் ஆனாலதான் இது வாங்கிருக்கீங்க. 3.5 லட்சம் லாஸ். 3 லட்சம் போர் மட்டும் 1000 அடி. ஓ, 1000 அடி போர், 3 போட்டு அது லாஸ் ஆனா அந்த டென்ஷன்ல தான் அந்த மிஷின் வாங்கி மிஷின் வாங்கணும். சரிங்க, ஓன் யூஸ்க்கு தான் வாங்கணும். உங்க சொந்த இருக்கா? சொந்த யூஸ்க்கு வாங்கி பார்த்துட்டு போர் போட்டா நல்ல தண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு ஊர் கிராமத்துல என்ன பண்றாங்க, ஒரு போலீஸ்கார் போர் போடுறாரு, தண்ணி வரல. சரிங்க, அப்ப அவர் என்ன பண்றாரு, நமக்கு ஒன்னு பாக்கணும், தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க அவங்க மிஷின் இருக்குன்னு. அப்ப நம்ம போய் பார்க்கும்போது நல்ல தண்ணி அவருக்கு 80 அடியில் வந்துருது. அப்போ அவர் ஊர் அவங்க மேலதிகாரிகிட்ட சொல்லும்போது அவங்க நமக்கு பார்க்கணும்ன்றாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுத்தோன்னு என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்மளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன, அது இதுவே ஒரு வேலையாகி போகுது. இப்போ வந்து நான் பணத்துக்காக பார்க்காம இது சேவையாகவே செய்கிறேன். சேவையாக சரிங்க, 5000 ரூபா வாங்குறேன் நான் வந்து பாயிண்ட்டுக்கு. பாயிண்ட்டுக்கு 5000 ரூபா. இப்போ ஒரு தோட்டத்துக்கு போகிறோம், ஒரு பாயிண்ட் கூட்டி போவாங்க, சிலருக்கு 2 பாயிண்ட்டாக கூட பார்த்து விட்டு வந்துடுது. ஏன்னா தண்ணி அமையணும்ல, அவங்களும் பாவம் இல்லையா? பாவம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை நம்பி 1 லட்சம் போடுறாங்க. ஆமாம், அதுவும் கிணறு வெட்டுறவங்கலாம் 10 லட்சம் போடுறாங்க. ஆமாம், அப்படின் போது நம்ம வந்து இது ஒரு தொழில் நோக்கோட பணத்துக்காக பார்க்காம ஒரு சேவையாகவும் செய்யறேன். சேவையாகவும் கொடுக்கறத வாங்கிக்கிறது, வாங்கிட்டு பார்த்து விட்டுறது, நம்மளால முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளோ. உங்களோட முழு நேர தொழில் இதான? முழு நேர தொழில் இதாச்சு கிடையாது. கிடையாது, எனக்கு விவசாயம் இருக்கு, மொபைல் கடை இருக்கு. மொபைல் கடை இருக்கு, கடை இருக்கு. இது வந்து ஒரு, அதாவது உங்க சொந்த யூஸ்க்கு வாங்கினா இது ஒரு தொழில் ஆயிருச்சு. இப்போ தொழிலாக மாறி புக்கிங் இருக்கு, டெய்லி போயிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ உங்களோட சொந்த ஊர் என்னாச்சு? சொந்த ஊர் எனக்கு சேடப்பட்டி பக்கம் குப்பநத்தம். பெரிய ஊர் பக்கத்தில் என்னது? மதுரையா? திருமங்கலம். ஓ, திருமங்கலம். அதாவது மதுரை திருமங்கலம் தான் உங்களுக்கு வந்து சொந்த ஊர்? சொந்த ஊர். சரி, இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் போய் நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் கரூர் மெட்ராஸ் வரை போயிட்டு இருக்கேன். மெட்ராஸ் மெட்ராஸ் வரை போயிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களை அழைக்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு தொடர்பு கொண்டா போதுமா, இல்லை உதவியாளர் மொபைலுக்கு கூப்பிட்டாலே போதும்? வெளியூருக்கு வர சொல்லிட்டு அது வந்து சிலர் வந்து ஃபேக்கா போன் அடி சொல்லிடுறாங்க வாங்க அப்படின்ட்டு, அங்க போனாக்கா செல்லா பண்ணி போட்டுருவாங்க, செஞ்சிருவாங்க. ஒரு சேவையா பண்றவங்களுக்கு அதனால என்ன, அக்கௌண்ட்ல போட்டு விட்டு அவங்களுக்கு ஒரு கிரிப்பா இருக்கு, நமக்கும் சரி போறதுக்கு. பணம் போட்டு விடும்போது நம்ம போகும்போது அவங்க வந்து போன் அட்டன் பண்ணாம இருக்க முடியாது, ஃபேக்காக இருக்கவங்க பணம் போட மாட்டாங்க. போட மாட்டாங்க, அதனால தான். ஸோ அதனால வெளியூர் பயணத்துக்கு முதலே முன்பணம் செலுத்தி உங்களை வர, நண்பர்கள் மூலமாக இப்போ நீங்கள் போர் போடுறீங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் வந்துடுவேன். அதாவது ஒரு நம்பிக்கையான நபர் இருந்தால் போயிடலாம். போயிடலாம். புதுசாக யாராவது கஸ்டமர் கூப்பிடும்போது போக வாய்க்காது நமக்கு. ஏன்னா சில அனுபவம், இங்கேருந்து கரூர் போகிறோம். ஆமாம், திண்டுக்கல்லேருந்து நான் பேசுகிறேன் சார் வாங்க, போயிட்டா போன் எடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு வேஸ்ட் ஆயிருது, ஒரு நாள் வேஸ்ட். நமக்கும் பல வேலைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. ஏன்னா நமக்கு இது தொழிலும் கிடையாது, அதனால வந்து போறது கிடையாது. அக்கௌண்ட்ல பணம் போட்டு விட்டா போயிரும். சரி, இப்ப நீங்க மதுரை சொல்றீங்க, இப்ப நாங்க வந்து சிவகாசி, சிவகாசியோட கடைக்கோடி. இப்ப எங்களை மாதிரி ஒரு தூரமான ஊருக்கு போனா என்ன அளவுக்கு உங்களுக்கு டிராவல் சார்ஜ், அதெல்லாம் என்ன ஆகுது, என்ன அமௌண்ட் வாங்குறீங்க? நான் அதெல்லாம் டிராவல் சார்ஜ் எல்லாம் கனெக்ட் பண்றது கிடையாது. பாயிண்ட்டுக்கு 5000 ரூபா. பாயிண்ட்டுக்கு 5000 ரூபா கரூர் வர, கரூர் வரைக்கும். சரி, இப்போ ஒரே தோட்டம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு, எந்த இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு. ஸோ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்னாலும் பாத்துருவீங்களா? பாத்து கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு 3 மீட்டர் அகலம், 4 மீட்டர் அகலம் இருக்கும். அப்ப அந்த சரௌண்டிங்ல வந்து இலக்கத்துல தண்ணி வந்துடும். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் வந்து இந்த மிஷினை வச்சு செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு இலக்க வந்து 120 மீட்டர், 120 அடியில் தான் இருக்குது. கிணறுங்கிறது ஒரு 70 அடிக்கு மேலே வெட்டவே ரொம்ப காஸ்ட்டாகிடும். ஆமாம். ஸோ அவர் கிணறு வெட்டினா அவர் ஃபெயிலியர் தானே ஆகும்? இல்லை, மேக்ஸிமம் ஆனதில்லை கிணறு. ஏன்னா உங்களுக்கு டெப்த் அதிகமாகிறதுல, இது இல்லை டெப்த் அதிகமாக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இலக்க வந்து 100 அடிக்கு கீழே இருக்கும். ஆமாம், கிணறு 100 அடி தோண்ட முடியாது. ஆமாம், அதோட காஸ்ட் வைஸ் ரொம்ப போயிடும். ஆமாம், 60 அடி கிணறு தோண்டி என்ன பண்ண, கிணறு வெட்டாத காரணமே அதான். கிணறு வெட்ட இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஒரு கட்டடம் 2 கல் வருஷம் வைக்கணும்னா இன்னைக்கு 70,000 வந்துருது. ஆமா, இப்போ ஒரு கிணறு வெட்டினா ஒரு 6 கல் வருஷம், ஒரு 7 கல் வருஷம் வைக்கணுமா, கல் கட்டடத்துக்கே உங்களுக்கு 4 லட்சம் ரூபா வந்துடும். 4 லட்சம் ரூபா வந்துடும். அப்புறம் கிணறு வெட்டணும், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வெட்ட ஒரு 10 லட்சம் ரூபா வந்துடும். 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 1000 அடி போற ஒரு 10 போற போட்டு போடலாம். அதனால தான் யாரும் இப்போ கிணறு வெட்டுறதில்ல. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்கள் இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் கிணறு யாரை வெட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? எத்தனை அடியில் இலக்க வந்தால் கிணறு வெட்டலாம்? கிணறு வெட்ட
வெட்டுறதுக்கு அந்த ஏரியா லோக்கல் கண்டிஷனை வச்சு, இப்போ லோக்கல் கண்டிஷன் வந்து 100 அடி தண்ணின்னு வச்சுங்க மட்டும், அப்போ அவங்க கிணறு வெட்ட சொல்லலாம். 100 அடி வெட்டினா தானே தண்ணி வரும், 60 அடியில் எப்படி தண்ணி வரும்? வராது. அதான் இன்னைக்கு பூமியில நீர்மட்டம் வந்து கீழே போயிருச்சு, நிலத்தடி நீர்மட்டம். ஆமா, முன்னாடி எப்படின்னா ஒரு மாடை அவுத்து விடுவாங்க, போய் ஒரு இடத்துல படுக்கும், குளிர்ச்சியான இடம், சரி அந்த இடத்துல கிணறு வெட்டினா தண்ணி வரும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு அன்னைக்கு வந்து நீர்மட்டம் வந்து ஒரு 30 அடி தான். சரி, அதனால கிணறு அந்த இடம் மாடு படுக்கிற இடம், ஒரு நவதானியத்தை போட்டு எறும்பு போய் எங்கன்னா புத்து வைக்கிதுன்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கும், ஏன்னா அன்னைக்கு 30 அடி தண்ணி நீர்மட்டம் இன்னைக்கு போயிருச்சு. 600 அடி, 700 அடி, 1000 அடிக்கு மேலே போயிருச்சு. உசிலம்பட்டியில் எடுத்திங்கன்னா 1050 அடி போயிருச்சு. 1050 அடி திண்டுக்கல்ல அதே மாதிரி 1100 அடி போயிருச்சு. அவங்கெல்லாம் கிணறுல நினச்சே பார்க்க முடியாது, நினச்சி பார்க்க முடியாது. சரி, அப்போ ஒரு கிணறு வெட்டன்னா 60 அடிக்கு உள்ள இலக்கமான பாறை இருந்தால் கிணறு வெட்டலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 8 இன்ச் போறதா அவங்களுக்கு? 8 இன்ச், 6 இன்ச் போறோம், 8 இன்ச் போறோம், அதான் சரி, அதான் பெஸ்ட்டு. சரி, இப்போ இந்த முறையில் ஒரு போர் போட்டு அவர் தண்ணி எடுத்து ஒரு விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வீட்டு பாட்டுக்கு மட்டும் தான் தண்ணி இருக்குமா? விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சில இடத்துல போர் போடுறாங்க, ஒரு 20 நிமிஷம் தான் மோட்டர் ஓடுது, 300 அடி போர் போடுறாங்க, ஆனால் தண்ணி வருது, ஆனால் விவசாயத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியல. அதான் கேட்குறேன். இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, எனக்கு இந்த பாயிண்ட் பார்த்துருக்கீங்க. இந்த பாயிண்டில் நான் ஒரு 300 அடிக்கு 6 இன்ச் போர் இறக்குறேன், இந்த தண்ணியை வச்சு விவசாயம் பார்க்க முடியுமா? இல்லை வீட்டு பாட்டு பண்ண முடியாது. ஆ, மினிமம் வந்து ஒரு 600 போட்டாங்க. இல்லை, எங்கள் இந்த இடத்துல வந்து கடல் நீர் மாதிரி தண்ணி வந்துடுது, 300 அடிக்கு கீழே போனோம், 300 அடியில் தான் வந்து ஒரு தண்ணி இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் இன்றைக்கி தண்ணி கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது, நம்ம வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி பார்க்குறது வந்து இல்லை. விவசாயம் பார்க்கணும் நல்லது, உப்பு தண்ணியில் என்ன விவசாயம் பார்க்க முடியும்? என்ன உப்பாக காய்ச்ச முடியும்? வேறு இன்றைக்கி தண்ணி தானே மெயினாக வேணுன்றாங்க, வேறு வழி தண்ணி வேணுங்கிறாங்க, வீட்டு பாட்டுக்கு ஓகே. அதனால தான் கேட்குறேன், விவசாயத்துக்குன்னா அதில் எத்தனை அடி போர் போடணும்? இதில்னா ஒரு 450 போடணும். 450 போட்டால் 10th தண்ணி, 10th தண்ணி இருக்கும். சரி, ஒரு 300 அடி போட்டால் தண்ணி என்ன ரேஞ்சில் இருக்கும்? அதோட கிராஃப் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு 1.5 தண்ணி வரும். ஒரு 1.5 தண்ணின்னா ஒரு 3 HP மோட்டர் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டு இருக்கும், நிற்காம ஓடும், நிற்காம ஓடும். அதாவது டெப்த்து ஏன் போட சொல்கிறோம்னாக்கா, இப்போ தண்ணி வந்து மேலேருந்து கீழே போகும். ஓகே, கீழே போகும்போது மோட்டர் போட்டு ஜக் பண்ணும்போது என்னன்னாக்கா, 300 அடி போய் சீக்கிரம் உறிஞ்சிரும், அப்போ எம்டி மோட்டராக ஓடிடும். ஒரு 100 அடி டெப்த்துன்னு போதும், ஒரு அடிக்கு வந்து 6 லிட்டர், ஒரு 600 லிட்டர் கீழே நிற்கும். அப்போ எடுக்கிறதுக்கு அது தண்ணி விழுகிறதுக்கு சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இல்ல, நிறைய சொல்றாங்க போர் வண்டிக்காரங்க. அது காரணம்னா, போர் வண்டிக்காரங்க வந்து ஏன் அப்படி சொல்றாங்க எனக்கு புரியல, ஏன்னா வர்ற தண்ணி கீழே ஓடிடுறாங்க, அப்படி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப 400 அடி போட்டிருக்கேன், பக்கத்துல ஒரு ஆள் 600 அடி போர் போட்டிருக்கேன். ஆமா, அப்ப 600 அடிக்காரு போர் போட்டு ஜர்க் பண்ணும்போது உங்க தண்ணி அங்க போயிரும்ல? அங்க போயிரு, அதான் அந்த மாதிரி இருக்கும், அது போகும், கண்டிப்பா போகும். அதே தட்டு மட்டம் கீழே போயிருதுல உங்களுக்கு மட்டம். 600 அடியில் போர் போட்டு இழுக்கும்போது, நீங்கள் 400 அடி போட்டுக்கும்போது அந்த ஒரு 200 அடி கீழே தண்ணி இழுக்கும்போது இங்கே 200 அடி மட்டம் குறையும்ல உங்களுக்கு, அப்போ வராது உங்களுக்கு. சரி, இதை விட முக்கியமான சந்தேகம் எனக்கு போரில் என்னென்னா, இந்த இடத்துல பெரிய வத்தாத தண்ணி இருக்கும், இதுலேருந்து 10 அடி தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமலாம் போயிடுது, அதெல்லாம் எதனால என்ன? அது பாறை வந்து உள்ளே உங்களுக்கு மாறிடும்ல, முருகி 1 அடியில் மாறிடும். இப்போ நான் சில வீட்டு பாண்டு ஃபெயிலியர் ஆனது போய் பார்ப்பேன், கரெக்டாக ஒரு 4 அடியில் மாறிடும். நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து 4 அடி மாறி, 4 அடி மாறி இருக்கும். ஏன்னா சிந்துவட்டின்னு ஒரு ஊர், நம்ம உசிலம்பட்டி டு திருமங்கல ரோட்டில், சரி, அவர் வந்து 3 போர் போட்டிருக்காரு, பத்திரம் எழுதுகிற ராமகிருஷ்ணன் சொல்லி. அவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. நான் போய் பார்த்தாக்க இடமே குறுகிய இடம், அதில் போய் ஒரு பாயிண்ட் பார்க்குறேன், பார்த்துட்டு எனக்கு படம் எடுக்கவே பிடிக்கலங்க, ஏன்னா பக்கத்து பக்கமாக போட்டிருக்காரு, அதில் எனக்கு பாயிண்ட் பாருங்கன்றாரு. பார்க்க முடியாது பாண்டே, அவர் என்ன சொல்கிறாரு, காசை வாங்கிங்க எனக்கு ஒரு படம் எடுத்து சொல்லிட்டு போங்கன்றாரு. சரின்ட்டு ஒரு படம் எடுத்துகிட்டு இலக்கத்தை காமிச்சிட்டு வந்துடுறேன். வண்டிக்காரங்க வந்து ஓட்ட முடியாதுன்றிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு தேவை காசு, ஓட்டு ஏறுவாங்கன்னா நான் காசு தரேன்றாரு. ஓட்டும்போது 80 அடியில் தண்ணி வருது. இத்தனைக்கு 4 அடி கேப்பு தான். ஓ, 4 அடிக்கு இந்த பக்கம் தண்ணி இல்லை, 4 அடிக்கு இந்த பக்கம் தண்ணி இருக்கு. இதுதான் அந்த 500 அடி போர் போட்டு தண்ணி இல்லை, இது 4 அடி கேப்பில் 80 அடியில் வருது, அது சொல்ல முடியாது. ஸோ அதனால் மிஷினை வச்சு முடிஞ்ச அளவுக்கு 90% தர்றோம். அதான், அவ்வளோ. எத்தனை அடிங்கிறது நீங்களே சொல்லிடுவீங்க, எத்தனை அடி போடணும் நம்மளே சொல்லி, அதாவது குறைஞ்சது எவ்வளோ அடி, அது எத்தனை அடிங்க வரைக்கும் நீங்களே சொல்லிடுவீங்க, அதை வச்சு செக், அதை நீங்களே பார்த்துக்கலாம். அந்த படத்தை வச்சே பார்த்துக்கலாம், சைடில் வந்து அந்த டெப்த்து மீட்டர் டெப்த் இருக்கும், அதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். அதை வச்சு எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி சொல்லி கொடுத்து நானே சொல்லிடுவேன், சைடில் நீங்கள் பார்த்துக்க, இதான் மீட்ரு தான் அடின்னு சொல்லிடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம், இதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்கன்னா, 5000 ரூபா ஒரு பாயிண்ட் நீங்கள் பாயிண்ட்டு, 5000 ரூபா ஒரு 7 விவசாயம்னா ஒரு கூட ஒரு பாயிண்ட் கூட அங்கே பார்த்து கொடுத்துட்டு வந்துடும், அந்த இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ கிணறு வெட்டினாலும் அதை சஜஸ்ட் பண்ணிடுவீங்க, ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் டெப்த்து, எவ்வளோ மினிமம் டெப்த்துன்னு சொல்லிடுவோம். சரி, தண்ணியோட தன்மைகள்லாம் அதில் கண்டறிய முடியுமா, என்ன மாதிரி இருக்குது அந்த மாதிரி? ஏதாவது தண்ணியோட தன்மையை கண்டறியும், கண்டறிய முடியாது. அதாவது இலக்கம் எங்கே இருக்குது, மாய்ச்சல் மாய்ச்சல் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காதில் வச்சு இந்த தண்ணி ஓடுற சத்தங்கள்லாம் பார்க்குற மாதிரி கத்தி படங்கள் மாதிரிலாம் இன்னும் மிஷின் வரல சார், அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி. அந்த நீரோட்டத்தில் வந்து 100% சக்ஸஸ்க்கு எந்த மிஷினுமே வரல.
அதாவது இதை வச்சு இலக்கத்தை கண்டறிஞ்சிக்கலாம். தண்ணீர் நீரோட்டம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் சொல்லுவாங்க. அங்கே பார்த்து தண்ணி வந்துச்சு, இங்கே பார்த்து தண்ணி வந்துச்சுனா ஃபெயிலியரை சொல்ல மாட்டாங்க. அதான் காரணம். ஸோ அதனால தான் இதில் வந்து மக்கள் இதாக ஆமாம் ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும். ஃபெயிலியர் இருக்க தான் செய்யுது. சரி, அதான் 90% தானே, 100 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் போயிடும். சரி, அது காரணம் ஃபெயிலியர்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு 600 அடியில் தண்ணி வரும், என்ன பண்ணும், 550 அடி ஒரே புகையாக போய் நிப்பாட்டிடுவாங்க. ஒருத்தர்லாம் பன்னிக்குண்டில் வந்து சேர்மன், வைஸ் சேர்மன், 550 அடி போடுறாரு ஒரே புகை. ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, என்ன தம்பி ஒரு 550 அடி புகையாக போகணும். அப்போ நான் சொல்கிறேன், ஏங்க நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், 600 அடி போடணும்னு சொன்னேன். இல்லைன்னு கரெக்டாக 585 அடியில் தண்ணி வந்துச்சு, 7 இன்ச் தண்ணி வந்துச்சு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன டெப்த்து போட்டால் 95% அக்யூரசி. அதே மாதிரி போர் அன்னைக்கு நமக்கு ஃபோன் அடித்து சொல்லிடணும், நீங்கள் போர் போட போகிறோம்னு சொன்னால் அப்போ ஃபோனில் வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்போம், நான் சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கிராஃப் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணிட்டு தண்ணி எடுத்து போகலாம், போடலாம். ஒரு 200 அடி போட்டோன்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்புனீங்களா, அந்த சாயில் வச்சு நம்ம சொல்லுவோம், இன்னும் ஒரு 200 அடி போங்க, இன்னொரு 300 அடி போங்க. அந்த சாயிலும் நம்ம படத்தில் உள்ள சாயிலையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த போர் போகிறவங்க உங்களுக்கு கன்சல்ட் பண்ணால் அதில் எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், ஆமாம் கைடன்ஸ், அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் உண்டா? இல்லை சார், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக தான் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு இந்த இடத்துல கிணறு வெட்டணும் அப்படின்னா சில வந்து டெஸ்ட் போர் போட சொல்கிறாங்க. இந்த மிஷினில் பார்த்தனால நான் டெஸ்ட் போர் போடாமல் கிணறு வெட்டலாமா இல்லை டெஸ்ட் போர் போடலாமா? டெஸ்ட் போர் போட்டு வெட்டுறது தான் நல்லது. எதனால் ஏன்னாக்கா இப்போ வந்து கிணறுன்றது வந்து ஒரு 40 அடி 50 அடி தான். அப்போ டெஸ்ட் போர் போனால் அந்த சாயிலோட கண்டிஷனை நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப கடும் பாறையில் போய் நம்ம கிணறு வெட்டுறது காட்டலாம். அந்த சாயிலோட கண்டிஷன் ஒரு 40 அடி ஒரு 60 அடி போடும்போது அந்த சாயிலோட கண்டிஷன் தெரிஞ்சிடும், அப்போ நம்பி கிணறு வெட்டலாம். ஸோ வந்து சாயிலோட கண்டிஷனை கிணறு வெட்டுறது 10 லட்சம் செலவு பண்ண போகும். இப்போ ஒரு 60 அடி போர் வந்து ரொம்ப கம்மி தான், 8000 ரூபா தான் வரும். அப்போ 8000 ரூபா செலவு பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, 8000 ரூபா போய் ஒரு வேளை வரலன்னா அதை முயற்சியாவது கைவிட்டலாம். ஆமாம், முயற்சியை கைவிட்டலாம், கைவிட்டு போர் போடலாம் போட்டுக்கலாம். இல்லாட்டா அதில் டெப்த்தாக போரா போட்டு விட்டு போயிடலாம். ஓ, ஒரே டெப்த்தா. இப்போ 15 வரைக்கும் போர் போடுறாங்களா? ஆ, 15. அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கணுமா இல்லை டேரக்டாக போடலாமா? அந்த டீட்டெயில் நமக்கு தெரியல, அதை பற்றி தெரியல. ஆக்சுவலாக போர்னு போட்டாலும் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும், ஆனால் அக்ரி பர்பஸ்னால கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறது கிடையாது, அவங்க போர் போட்டு. அந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பரிச்சாத்தியம் கிடையாது? அதில் பரிச்சாத்தியம் கிடையாது. சரி, ரைட், ஓகே. சரி, இப்போ இதில் இந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் பார்க்கலாம்? 1000 அடி சார். 1000 அடி 1000 அடி ஓ, இந்த மிஷின் வந்து 1000 அடி 1000 அடி 1000 அடி எதை கனெக்ட் பண்ணணும்? 1000 அடிக்கு ஏ சார், இதில் கனெக்ட் பண்ணுறது இந்த ரெண்டையும் கேபிள் தான். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? இந்த கனெக்டர் சார், இந்த கனெக்டர் வந்து இதில் மாட்டிடுறோம், இதில் மாட்டிட்டு இதில் மாட்டிட்டு ஆன் பண்ணணும். மிஷின் கீழே ஓகே, மாட்டிட்டு ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிட்டு இந்த ரெண்டு எண்டு, இந்த எண்டில் ஒன்று மாட்டிட்டு இந்த எண்டில் மாட்டிட்டு சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது, ஆமாம், இதை வந்து சொருகிட்டு சொரு, இது வந்து ஒரு ரெண்டு, ஆமாம், இதுல இருந்து அது ஒரு, இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 3 மீட்டர். அது டிஸ்டன்ஸ் எத்தனை மீட்டர் வைக்கிறோமோ மிடில் தான் பாயிண்ட் நமக்கு. ஓகே, இதுலேருந்து கரெக்டாக மிடில் தான் அது ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஆமாம், இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் கனெக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், இதில் கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து எங்கே வேக போகும்? மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ரொஃபைல் சர்வேன்னு ஒரு இது இருக்குது. ஓகே, ப்ரொஃபைல் சர்வே. ஓ, இதில் வந்து ப்ரொஃபைல் சர்வேல போட்டு ரெக்கார்டுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே வேல்யூவை கலெக்ட் பண்ணிடும். எவ்வளோ நேரத்தில் கலெக்ட் பண்ணும்? ஆமாம், அது அது இடத்த பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும். சில பாறையோட தன்மை வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சாங்க, ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணும். பாறை லூஸ் ஃபார்மேஷன் தான் கொஞ்சம் மெதுவாக போகும். லூஸ் ஃபாயில்னா லேட் ஆகும், அதனால டக்குன்னு முட்டி மேலே வராதுங்கிறது வராது ஃப்ரீக்வன்சி. ஓ, அதனால் அதாவது பாறையில் வந்து கடினமாக இருந்தால் வேவ்ஸ் தப்புன்னு பட்ட வேகத்தில் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு ராடு ஊண்டி இருக்குது நம்ம கரெக்டாக என்னென்னு பார்க்குறது, லைன் டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணுவாங்க, க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சுன்னா ராடு கரெக்டாக, ராடு கரெக்டாக ஊண்டி இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் லைட் எரியலன்னா என்ன இல்லைன்னா வயர் எங்கேயோ கட்டாக இருக்கு. ஓ, அதையும் வந்து செக் கண்டினியூட்டி செக் கண்டினியூட்டி செக்அப் பண்ணிடுவோம், செக்அப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஓ, அதான் இதில் உள்ளது, இதில் உள்ள இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ட்ராக்கிங் எரர் வந்துடும், எரர் வந்துடும். ஸோ இதை தான் நீங்கள் லைன் டெஸ்ட், உங்களுக்கு லைட் எரியாது இல்லைங்க, இந்த லைன் டெஸ்ட் லைட் எரியாது. சரி, ரைட், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு உங்களை நிறைய நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு போரோ டெஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னோம், சொன்னது அன்றைக்கே போயிடுவீங்களா? அது டைம் இல்லை சார், எனக்கு ஒரு 3 டேஸ் டைம் வேணும். 3 டேஸ் ஏன்னா இப்போ புக் நாளைக்கு நம்ம புக்கிங்கில் இருக்குது, நம்ம ஃபோன் அனுப்போ சொல்லிடுவோம், ஃபோன் பண்ணுவோம், நம்ம டைம் சொல்லிடுவோம். ஃபோன் பண்ணால் எப்பயுமே இது பண்ணுவீங்க? 24 ஹவர்ஸ் எப்போ வேணால் கூப்பிடலாம். உங்கள் வாட்ஸ்அப்புக்கும் தொடர்பு, வாட்ஸ்அப்புக்கும் தொடர்பு தொடர்பு கொள்ளலாம். சரி, ரைட், ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க. சரி.